ஹலோ இன்மைன்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் போடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்கம் டேக்ஸு. எல்லா அக்கௌண்ட்ஸுமே பிடிக்கும், பட் இன்கம் டேக்ஸு ஸ்பெஷலாக பிடிக்கும். ஸோ எனக்கு எடுக்கிறது அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து நல்ல மார்க் எடுத்து எனக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். டைப்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டைப்பை பிரிக்கிறாங்க. ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி ஆகும். ஃபார் ஃபோம் கம்பெனி, ஏஓபி, பிஓஐ, லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதர் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படிங்கிற அதெல்லாத்தையும் ஒன்றா பிரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப் வந்து அகெயின் கிளாஸ்பிட் இன்டு ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டே கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் பிரிக்கிறாங்க. அகெயின் ரெசிடென்ட் கிளாஸ்பிட் இன்டு டூ, ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து இந்தியாவில் அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இது வந்து ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியாக காலங்காலமாக வந்து நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து ஹெச்இஎஃப், ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு குடும்பமாக வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் வரும், இந்த இது வரும். ஃபார் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து அந்த இயரில் இருக்கிறாரா, ஸோ நம்ம அசஸ் பண்ணுற இயரு ஒரு இயரு. ஸோ அதுக்கு முன்னாடி இயரில் அவர் இருந்திருக்காரா இல்லையா, எவ்வளோ இயர்ஸ் இருந்திருக்காரு, எவ்வளோ டேஸ் இருந்திருக்கார், அதை பேஸ் பண்ணி அவர் வந்து ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்தியாவில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலாம், ரெண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் எந்த ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னாலும் அவரை நாட் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரினர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுவார். இன்கேஸ் வந்து இதில் ரெசிடென்ட்லேயும் மறுபடியும் ஒரு ரெண்டு கேட்டகரிக்கு, ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது, ரெண்டு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவரை வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னாலும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம், ஓகேவா? ஸோ அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து இனி இந்தியாவில் ஸ்டே பண்ணிக்கிற டேஸை கால்குலேட் பண்ணிட்டு ரெசிடென்டா நான் ரெசிடென்டா, அகெயின் ரெசிடென்ட் அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் பே பண்ணும், எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணும், டேக்ஸ் பே பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து பிஸ்னஸ்ஸை பியூர்லி ஃபார்மாக இருந்தாலும் கம்பெனியாக இருந்தாலும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுனாலும் கம்பெனி அப்படிங்கிறப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா? ஹெச்இஎஃப் தவிர அத்தான் பிஸ்னஸையும் என்ன பண்ணுங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்சனோட ஸ்டேயிங், அந்த பவர் எங்கே இருக்குது ஓகே அப்படிங்கிறத வச்சு பவர் வந்து கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்கிற பர்சனுக்கா இல்லை அப்ராடில் இருக்கிற பர்சனுக்கா, அந்த பர்சன் எவ்வளோ நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தார், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலை, அதை பேஸ் பண்ணி ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் கிளைம் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, ஓகேவா?